ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட்வென்ச்சர் ட்ராவல் அட்வைசர். நான் ஒரு வழியாக மணாலி வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மணி நல்ல நடு ராத்திரிங்க, நல்லா ஒரு 2 மணி இருக்கும். வந்தோம், வர வழியே வந்து ஹோட்டல்ஸ்காரங்களாம் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசினது கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ சரி போகலாம், அவங்க அந்த ஹோட்டலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், ஹோட்டல் வந்து சூப்பர் ஹோட்டலுங்க, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அது இல்லாமல் மணாலியோடைய சிட்டி இருக்குங்க இல்லையா, அந்த சிட்டியை நம்ம வந்து அந்த ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே பார்க்கலாம். அவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, அருமையாக இருந்தது அந்த ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே அங்கேருந்து எடுத்த காட்சிகள் தான் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அந்த எங்களுடைய ரூம்லேருந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பால்கனி வந்தோம்னு வச்சுக்கலாம், வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த வெள்ளை வெளியேல்னு அந்த மலைத்தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஒரு குழுமம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இதை ரசிக்கிறதுக்கு எங்களால் ரொம்ப முடியல. ஏன்னா அந்தளவுக்கு குளிர், அந்தளவுக்கு பயங்கர குளிர்ந்தா இருக்குங்க. அந்தளவுக்கு குளிர்ந்தா இருக்கிறதுனால நமக்கு எங்களால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியல. ஆக்சுவலி நாங்கள் 2 மணிக்கு வந்தோம், காருக்குள்ளே இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல எங்களுக்கு. அந்த காருக்குள்ளேயே இருந்தனால நாங்கள் ஏசி போடாமல் தான் வந்தோம். பட் அந்த வெளியேற கூலிங் உள்ளே வரல, நார்மலாக இருந்தது எங்களுக்கு, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்குறோம், அது என்ன குளிருங்குது, பயங்கரமான இருக்குது. ஸோ அந்த குளிரில் நம்ம பாட்டிங்களுக்கெல்லாம் பல்லுகட வரன்னு நடுங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக நடுங்குது பல்லெல்லாம். தரையில் காலை வைக்க முடியல, அப்படி குடு குடு இந்த லட்சணத்தில் வேறு அந்த ஹோட்டல் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மார்பிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த காலை வச்சாலே சும்மா சில்லுன்னுது, ஒன்றும் பண்ணமில்லை. அங்கே போய் ஹோட்டலில் வந்து பேசிட்டு ஹோட்டலில் வந்து ஹீட்டர்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டு உள்ளே போய் எல்லாம் அந்த ஹீட்டரை சுற்றி உக்காண்டிருக்கோம். அப்படி இருந்தோம் பார்த்தீங்கனாக்கா அந்த கூலிங் வந்து மைனஸ் ஆகிற மாதிரி தெரில, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் கை கொடுவோம் இல்லைங்களா. ஸோ தெரியாமல் போய் தண்ணியில் கையை வச்சிட்டாங்க. ஐயோயோ, அந்த தண்ணியில் கையை வச்சதாங்க ஒரு தப்பாக போச்சு. கை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி, அப்படியே கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆகிட்டு அப்படியே கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கூலிங்காக இருந்தது, நல்ல என்ஜாய்மெண்ட் நல்ல பயங்கரமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் ஆனால் வந்து எங்களுக்கு ரசிக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு எங்கள் ஹோட்டலுடைய அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், அருமையான பாயிண்ட்டுங்க. சான்ஸாக இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற மலைங்களை காலையில் கலங்கத்தில் ஒரு 5 மணிக்காக எழுந்து எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இருட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒயிட்டாக க்ளீனாக பக்கவாக தெரிஞ்சுது. ஸோ நம்ம கிளம்பிட்டோம், இப்போ வந்து சோலாங்வெல்லி போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பை இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ வந்தது 2 மணியாக இருந்தாலும் எங்களை தூக்கம் அந்த குளிர தூக்கங்களுக்கு இன்னும் இல்லை. ஸோ அதனால் வந்து காலங்காத்தாலே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணோம். இந்த குளிர்னால வந்து வெயில் கொஞ்சம் பல்ல கட்டட்டும், அதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு அழகாக நாங்கள் வந்து ரூமில் வெயிட் பண்ணி தான் கிளம்புறோம். மணாலியில் ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு. இது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் ஜனவரி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடுங்களாம், ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக தான் இருக்குமா, தண்ணி மாதிரிலாம் ஓடாதுங்களாம். ஸோ அதுக்கு மேலே தான் இந்த இரும்பு பாலம் கட்டி நம்ம வண்டி போகிறதுக்காக ஆக்சுவலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊரே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம பார்க்க பார்க்க ஒரு ஏதோ புது புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல அதிகமாக கொட்டி கிடக்குங்க. இதெல்லாம் வார்த்தையில் வந்து நம்மளால் சொல்ல முடியல, இதோடைய அந்த அழகு, அந்த ஒரு நம்ம நேரில் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழகை இவ்வளோ நம்ம பார்த்தது இல்லை. நம்ம இருக்கிற ஏரியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஊரம் ரொம்ப அழகு தாங்க, ஆனால் அந்த இயற்கையெல்லாம் நான் மோஸ்ட்லி அழிச்சிட்டு எல்லாம் பில்டிங் பில்டிங்காக கட்டி வச்சுருக்கறனால நமக்கு வந்து வர காற்று கூட சரியாக வரமாட்டேங்க. ஒரே புழுக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம் நம்ம ரெகுலராக. ஸோ நம்ம சென்னையில் இருக்கவங்களும் நல்லாவே தெரியும். இப்போ நமக்குலாம் வருஷத்தில் என்றைக்காச்சும் ஒரு நாள் சும்மா லைட்டாக சின்ன காற்று வச்சு நம்ம பார்த்துருப்போம் இந்த மழை டைம்லலாம். ஆனால் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அடிக்குது, ஆனால் அதோடைய அந்த வெப்பத்துடைய அந்த சூடு கூட நமக்கு உடம்புல தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஐஸு கட்டி அங்கே ரோட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கரைய மாட்டேந்து, அந்த அளவுக்கு அந்த அப்படியே ஃப்ரீசிங்லேயே தான் இருக்குது. அந்த இப்போ என்ன டிகிரி மைனஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடு வழியாக நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ சோலாங்கனி போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ மெயினாக மணாலியில் வர்றவங்க எல்லாமே இந்த சோலாங்கனி போகாமல் போக மாட்டாங்க. இங்கே தான் வந்து நிறைய விளையாடுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் மெயின். ஸோ நம்ம யாரை கேட்டாலுமே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா சோலாங்கனி தான், சோலாங்கனி தான். ஸோ இங்கே போனதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுமோ
அதுக்கடுத்து தான் எல்லாமே வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே மணாலின்னு வந்தாங்கன்னா மணாலிக்கு வந்த அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது கோலங்கனி தான். ஸோ அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் மெயினாக. ஆனால் போகிறது வந்து ரெண்டாம் பட்சங்க, ஆனால் போகிற வழியே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக, அவ்வளோ இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ க்யூட்டாக பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் இதை நம்ம வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது, நீங்களாம் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே அனுபவிக்க பார்க்கும்போது தான் விஷயங்கள் தெரியும். வந்தவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து வாயடிச்சு போய் சொல்லிகிட்ருக்கேன், இந்தளவுக்கு வந்து ஒரு அழகு பயங்கரமாக இருக்குது. ஸோ அனுபவிக்காதவங்க வந்து கண்டிப்பாக இவனடா இவ்வளோ பெருசாக சொல்கிறானே அப்படின்னா தான் இருக்காங்க, நம்மளும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் கிளம்புங்க, வந்து இது அழகை வந்து நீங்கள் ரசிங்க. ஸோ இதை போகிற ரோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோடை பார்த்து வண்டி ஓட்ட முடியலைங்க. ஏன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கனாக்கா போர்டில் ஏதாச்சும் விளம்பரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டையெல்லாம் மாற்றுங்க உயருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வண்டி ஓட்டுறாங்களே, இந்த இயற்கை காட்சியை பார்த்தீங்கன்னே வண்டி ஓட்டுவாங்களா இல்லை வண்டி வரதை பார்த்து வண்டி ஓட்டுவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் வந்து நம்மளை மாதிரி வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயங்கள். எல்லாம் நம்ம வந்து முன்ன பின்ன பார்த்தது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை. அதனால் இது நமக்கு வந்து ஒரு புதுசாக தெரியறதுனால நமக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. இங்கே இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, இதையெல்லாம் பார்க்குறது கண்டிப்பாக வரணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சாப்பாட்டு விஷயத்தில் இந்த ஊர் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஐயோ நேற்று நைட்டு நாங்கள் இமாச்சல் பிரதேசை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் மலை மேலே ஏறுறதுக்கே, குறைஞ்சபட்சம் ஒரு 230 கிலோமீட்டர் வந்து ஒன்லி மலை தாங்க இமாச்சல் பிரதேசம் அங்கேருந்து கிளம்பி வந்தது பார்த்திங்கன்னா 230 கிலோமீட்டர் டோட்டல் மலை தான். நார்மலாக பாருங்கள் நாங்கள் கணக்கு வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டரை வந்து நம்ம வந்து ஒரு 12 hours கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தோம். ஆனால் நம்புவீங்களா பார்த்தீங்கன்னா 17 hours ஆச்சுங்க, 17 மணி நேரம் நாங்கள் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 17 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே வர்றதுக்கு 52 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தாலும் ஒர்த்துங்க, பக்கா ஒர்த்து. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இதை பக்கடாக வந்தோன்னு நொந்து போகிறதெல்லாம் இல்லைங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அருமைங்க, அருமையாக அருமை பக்காவாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதனால் எல்லோரும் வாங்க, எல்லாமே இந்த என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டாடணும். ஆனால் அங்கே வர்றதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கனாக்கா குறைஞ்ச ஒரு 4 பேர், இதில் வரக்கு எவ்வளோ எங்களுக்கு செலவாச்சு 4 பேர் நாங்கள் வந்து திரும்பி ஃபுட்டு அந்த இடத்த ரூமு. ஸோ இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத நாங்கள் கடைசியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே அருமையாக இருக்குங்க, நீங்கள் எதையுமே குத்தமே சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை தவிர்த்து. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழகத்தில் வந்து நம்ம எது இந்திக்காரங்க தான் வந்து மோஸ்ட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க தான் மோஸ்ட் நல்லா செய்வாங்களே. ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்து இங்கே டெல்லியிலேருந்தே பார்க்குறேன் ஒரு இடத்துல கூட ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற மாதிரி சரியான ஒரு கடை இல்லைங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் எங்கேயுமே செய்யலை. ரெண்டாவது எந்த ஒரு ஐட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கூட கிடைக்கல. நார்மலாக நேற்று நைட் நாங்கள் பார்த்தீங்கனாக்கா டெல்லியிலேருந்து கிளம்பி நைட் ஆகிடுச்சு, நாங்கள் இமாச்சல் பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணும்போது இமாச்சல் பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே பசி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. காலைல நாங்கள் வந்து சாப்பிடும்போது 12 மணி தான் சாப்பிட்டோம் காலைல டிஃபனியே. ஸோ நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு 8-9 மணிக்கு என்ன இருக்கும் நாங்கள் போயிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா வெளி பக்கத்தில் லைட்டிங்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டோம். வண்டி நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்றது பிறக்க ஈ ஓட்டுறது கூட அங்கே கடையில் ஆள் இல்லைங்க, நாங்கள் தான் போனோமே. சரி ஓகே போய் உக்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன தான் இருக்குன்னு கேட்டாக்கா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அதில் வெஜ் ரைஸ் இருக்காங்கிட்ட வெஜிடபிள் ரைஸ் இருக்கான்னு சொன்னாங்க. சரி நானும் நினச்சேன் வெஜிடபிள் ரைஸ்னாக்கா நார்மலாக இந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஜஸ்ட் இது பண்ணி தருவாங்களா அந்த மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா நாங்கள் பெரிய அளவெலாம் எதிர்பார்க்குறீங்க இந்த A2Z A2B இருக்க மாதிரிலாம் வந்து நாங்கள் வெஜிடபிள் ரைஸ் மாதிரிலாம் எதிர்பார்க்கல, நார்மலாக இருந்தால் போதும் ஏதோ சாப்பிட்றதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஓகே தான். எவ்வளோ நாள் தான் நாங்களும் வந்து இந்த சப்பாத்தியும் புல்கான்னு சொல்லிட்டு அதே தின்னுக்கிறது, நம்மளும் மனுஷன் தானே அதுவும் தமிழ்நாட்டுக்காரன் எப்படிங்க அது தின்னுக்கிறது. சரி ஓகே கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் தான் சாப்பிடலாமே சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம், அதுவும் என்ன 4 பேரும் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இவன் போகும்போது ஆக்சுவலி அந்த ஹோட்டல் கிச்சனை பார்க்கும்போது அந்த மாதிரி கடையெல்லாம் இல்லை. சரி அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, ஸோ நாங்கள் நம்ம இதாக இருந்துட்டோம். கட்டில் தக்காளி அறுத்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க, என்ன தக்காளிலாம் அறுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி வெஜிடபிள் ரைஸ்ன்றதுனால தக்காளிலாம் அறுக்குறாங்க போல நினச்சிட்டு நாங்களும் சரி நிறுத்தோம். ஏன்னா நம்ம ஊரில் வெஜிடபிள் ரைஸ்லாம் தக்காளிலாம் போட்டு நான் பார்த்ததில்லை.
வெஜிடபிள் பிரியாணிக்கு வேணால் போட்டு பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். சரி ஓகே, ஆனால் ஹோட்டலில் போகிறதில்ல எங்கேயும் பார்க்கல. சரி ஏதோ புதுசாக செய்கிறாம போலக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் அது ஓகேன்னு ஆர்டர் கொடுத்துட்டு உக்காந்துருக்கோம். கடைசியில் நம்ம கொண்டு வந்து வச்சாமல் பாருங்கள், எங்கள் மேகியை செய்வாங்க தெரியுங்களா, அதே மாதிரி சாப்பாடு மேகிக்கு அந்த இது நூடுல்ஸை போட்டு பதிலாக சாப்பாடை போட்டு அதில் தக்காளிகளெலாம் போட்டு தண்ணியோடு கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்படியே உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த மாதிரி கொடுமை, இந்த சாப்பாட்டு கொடுமை தான் எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. நாங்கள் எவ்வளவோ சேஃப்டியாக இங்கேருந்து எவ்வளவோ பிளானிங்கில் கிளம்பணும். சென்னையிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிலோ கணக்கில் வந்து வெள்ளரிக்காவும் மாங்காயெல்லாம் வாங்கின்னு தான் கிளம்பணும். ஸோ ஏன்னாக்கா நம்ம அங்கே போயிட்டு நமக்கு வந்து வாய்க்கு டேசம் எதுவும் கிடைக்காது, அட்லீஸ்ட் இதையாக சாப்பிட்லாமேங்கிற ஒரு ஐடியாவில் தான். நீங்கள் கடந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, காரில் வரும்போது வெள்ளரிக்காய் மாங்காயெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் இங்கே பசிக்கு வந்து நம்ம அதை ஃபுல்லாக சாப்பிட முடியல, அது நம்ம தான் டைம் பாஸ் பண்ணலாம். பட் நம்ம பசிக்கு ஏதாவது சாப்பிட்டா தானே செட் ஆகும். கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல அந்த ஹோட்டல் ஐஷம் மட்டும் எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலைங்க. மற்றபடி வந்து ஏரியாலாம் சரியான ஏரியா, இந்த ஏரியாவில் எவனால் நம்ம சாப்பிட மாட்டானா என்னன்னு தெரில. நம்ம ஊரில் வந்து இவங்க தான் இந்திக்காரங்க தான் நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் பழகிறானுங்க, சாப்பாடு விஷயத்தில் தான் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இங்கே வரக்கூடிய தமிழ் மக்களுக்காக இல்லைன்னா சவுத்துன யாரெல்லாம் எவ்வளோ போய் வராங்க வாய்க்கிட்டே சார், நான் என் கண்ணு முடியாது நிறைய பேர் பார்க்குறோம், என்னங்க டேஸ்ட் இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ கேவலமாகதே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போகிறேன். ஒரு நல்ல ஹோட்டல் வந்துச்சுனாக்கா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுறாங்க, இந்த அந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூக்காரங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டலுமே எனக்கு தெரிஞ்ச நல்ல ஹோட்டல் தாங்க, தமிழ்நாட்டு சமையல் தாங்க பெஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே, நமக்குன்னு எல்லாருக்குமே அதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஊருங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஹோட்டல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து எந்த ஹோட்டலில் நல்லா இருக்குதுன்னு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி வந்து இடங்கள்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாதுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா மணாலிலேருந்து 12 கிலோமீட்டர் தாங்க என்ன சொல்லாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகுது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான். ஸோ இந்த மலை தொடரில் இருக்கக்கூடிய அந்த ஏறுது வண்டி, அதில் நாங்கள் வந்து வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக போக தள்ளிச்சிங்க பின்னாடியே, அதனால் வண்டி கொஞ்சம் முக்கி முக்கி ஏறி வரதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக சோழாங்கண்ணி வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சோழாங்கண்ணியில் எங்கென்னலாம் வந்து நம்ம விளையாட்டுலாம் வந்து பண்ண போகிறோம், ஸோ எப்படி இருக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது பிடிக்கலாம் அதையும் ரிப்ளை கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.